வெல்கம் டு தமிழ் சினிவுட். மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஐயப்பனும் கோசியின் திரைப்படத்துடைய தெலுங்கு ரீமேக் தான் பீம்லா நாயக். இந்த திரைப்படத்தில் பவன் கல்யாண் மற்றும் ராணா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு தமன் இசை அமைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட்டா படக்குழு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரி 12 இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. மலையாள சினிமாவில் மிகப்பெரிய பொருள் செலவில் உருவாகி கொரோனா காரணமாக கிடப்பில் கிடக்கக்கூடிய திரைப்படம் தான் மரக்காயர். இந்த திரைப்படம் பிரியதர்ஷன் இயக்கத்தில், இந்த திரைப்படத்தில் மோகன்லால், கீர்த்தி சுரேஷ், பிரபு, அர்ஜுன் இது போன்ற பேனிந்திய லெவலில் ஆக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சினிமாவிலேயே மிகப்பெரிய பொருள் செலவில் உருவாகின இந்த திரைப்படத்தை டிசம்பர் 2 படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. முதல்ல அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிறதா சொன்ன படக்குழு தற்போது இந்த திரைப்படம் டிசம்பர் 2 நேரடியாக தியேட்டரில் பேன் இந்திய லெவலில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அல்லு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா திரைப்படத்துடைய 4வது சிங்கிள் இன்னைக்கு 4 ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 19 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. பிரபுதேவா அவர்களுடைய தேல் திரைப்படத்துடைய ஆடியோ அப்டேட் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படத்துடைய ஃபுல் ஆல்பமும் 4:00 ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் திரைப்படத்துடைய ஷூட்டிங் அப்டேட் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல் ஹீரோவாகவும் விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய கிளிப்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. இப்படியாப்பட்ட சமயத்தில் இந்த திரைப்படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங்கை கோயம்புத்தூரில் நவம்பர் 17 படக்குழு தொடங்க போகிறதா இன்றைக்கி அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகிருக்கு. இந்த ஷூட்டிங்கில் விஜய் சேதுபதி, கமலஹாசன், ஃபகத் ஃபாசில் அவர்கள் முக்கிய காட்சிகளை படக்குழு எடுக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. சிவகார்த்திகேயன் டான் திரைப்படத்துக்கு பிறகு சிங்கப்பாதை அப்படிங்கிற படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த திரைப்படம் அறிமுக இயக்குனர் அசோக் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் கூட காமெடி ரோலில் வடிவேலு அவர்கள் நடிக்க போகிறதாகவும், வடிவேல்கிட்ட பேச்சுவார்த்தையில் படக்குழு இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வெளியாகிடுச்சு. இப்படியாப்பட்ட சமயத்தில் இந்த படத்தில் வில்லனா பிரபல ஆக்டர் பிரித்விராஜ் அவர்கள் நடிக்க போகிறதாகவும், அவர்கிட்ட படக்குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான வேலைக்காரன் திரைப்படத்தில் ஃபகத் ஃபாசில் வில்லனாக நடிச்சிருந்தார். தற்போது சிங்கப்பாதைக்கு பிரித்விராஜ் அவர்களை வில்லனாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தையில் படக்குழு தீவிரமாக களமிறங்கியிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் அடுத்த வருடம் தொடக்கத்தில் நடக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. தளபதி விஜய் தற்போது பீச் திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் முடிச்சதுக்கு பிறகு அவருடைய 66 திரைப்படத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு. தமிழ் தெலுங்கு பைலிங்குல் மூவியை இந்த படம் உருவாகுது. வம்சி இயக்கத்தில் தில்ராஜ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் இசையமைப்பாளராக தமன் ஒர்க் பண்ணுற போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு தமன் அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ளே தமன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிற போஸ்டரை படக்குழு தரப்புலேருந்து வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்படியாப்பட்ட சமயத்தில் இந்த தளபதி 66 திரைப்படத்துடைய 2 முக்கிய பாடலுக்கு நடன ஆசிரியராக பிரபுதேவா ஒர்க் பண்ண போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இது குறித்து வெளியான தகவல் படி தளபதி விஜய் பிரபுதேவாட்ட நேரடியாக ஃபோன் பண்ணி தளபதி 66 திரைப்படத்துடைய 2 முக்கிய பாடலுக்கு நீங்கள் தான் கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், அதுக்கு பிரபுதேவா அவர்கள் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகிருக்கு. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவலை படக்குழு டிசம்பர் 20 வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே பிரபுதேவா கொரியோகிராஃப் பண்ணி தளபதி விஜய் அவர்களுடைய படங்கள் எல்லா பாட்டுமே வேறு லெவலில் இருக்கும். இப்படியே காம்போ மீண்டும் இணையறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு வேற லெவலில் ஏறியிருக்கு. தளபதி 66 அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயனுக்கு இல்லைனா பிரித்விராஜ் நடித்தா நல்லா இருக்குமா? இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஏகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.